போகலாமா? அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் வந்து நாய்க்குட்டி வளர்த்தணுங்கிறது ரொம்ப நாளாகவே ஆசை. இப்போ வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நாய்க்குட்டி வளர்த்த முடியுமா இல்லையாங்கிறது தெரியல. நேற்று ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தாராளமாக வளர்த்துங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நாங்கள் இடையில வந்து கடை வீதி போயிருக்கிறப்போ மீனுக்கு தீனி வாங்கிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குட்டி இப்படி புசு புசு புசுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே ஒரு 2 பிளாக் கலர்லேயும் ஒரு ஒயிட் கலர்லேயும் நாய் இருந்துச்சு. அந்த கிளிப்பு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபோன் பண்ணி வந்து அப்புறம் கடைக்காரர் இப்போ இல்லை, கடைக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்டால் ஒரு 3500 3,000 வருங்க அப்படின்னாங்க. கீழே இருக்கிற நாயும் ஒயிட்டு அப்படின்னா எல்லா ஒயிட்டும் 3,000 அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நாங்கள் நினச்சிட்டோம் எல்லாமே ஒயிட் கலர் கீழே இருக்கிற நாயும் அதே ரேட்டு தான் அப்படின்ட்டு. இப்போ ஓகே, நாங்கள் வந்து அப்புறம் காசு போட்டு நாய் வாங்குகிற அளவுக்குள்ள கொஞ்சம் வசதி இல்லை. அதனால் வீட்டில் வந்து ஒன்றா இந்த நோம்பிக்கு ஆடி 18க்கு வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்னா எப்படி ஒரு 3,000 - 3,500 நம்ம ட்ரெஸ் எடுப்போம். ட்ரெஸ் எடுக்காமல் புது ட்ரெஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நம்ம நாய்க்குட்டி வாங்கிக்கலாம். இல்லை நாய்க்குட்டி வேண்டாம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை ட்ரெஸ் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம இருக்கிறத நாங்கள் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கிறோம் அப்படின்னு பிள்ளைங்க சொன்னதுனால நாய்க்குட்டி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நாய்க்குட்டி வாங்கலாம்னு முடிவு பண்ணோன்னே பேர் வைக்கணும் இல்லைங்களா? அதனால் வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோ அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு. கோன்னா அரசன், நம்ம வந்து கோ அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குது, அதனால கோகோ அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. பேர் வச்சாச்சு. இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே குறிப்பிட்ட மாதிரி அந்த ஒரு நாய் மட்டும் பார்த்தீங்கன்னா 5,000 சொல்கிறாங்க. அங்கே 3,000 யோசிச்சுட்டு இருந்தோம், 5,000 சொல்கிறாங்க. வாங்க முடியுமா இல்லையாங்கிறது தெரியல. வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். ட்ரெஸ் எல்லாம் வாங்காமல் அந்த ட்ரெஸ்ஸுக்கு போடுற காசு எல்லாம் என்ன சொல்கிறது விட்டு கொடுத்து ஒரு நாய் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். போய் பார்க்கலாம். ஓரளவுக்கு நம்ம கையில் வச்சுருக்கிற காசு கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமாங்கிறது அங்கே போய் பார்த்தா தான் முடிவு பண்ண முடியும். ஒருவேளை அவர் நமக்கு ஏதாவது கடைக்காரர் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா நாய் வாங்கிட்டு வரோம். அப்படி வாங்கிட்டு வந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். நாய் வந்ததுக்கப்புறம் நாய் எப்படி இருக்குது என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோ கிளிப்பை நான் அந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கோகோ அப்படிங்கிற அந்த பேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை பிடிச்சிருக்கா நாய் சேர்க்க நாய் எது ரொம்ப பெருசாக வளரும் பெருசுன்னா அதில் இருக்கும் சார். சரி, குட்டியாக இருக்கும். நாங்கள் இது வரைக்கும் நாட்டிலே வளர்த்துருக்கோம். ஃபஸ்ட் தடவை வாங்குறோம். இல்லை எப்படி வேணும் நாய் பாப்பாங்க இதை தான் நேற்று பார்த்துட்டு பெருசாக இருந்தால் பயமாக இருக்கு சார். அதை பாலில் ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம். வாங்கி பார்த்துங்க. ஜானி குட்டி வாங்கி பாரு, உங்களுக்கு ஓகேவா? இவ்வளோ வாங்கிக்கலாமா அது வாங்கிக்கலாமா நீங்கள் முடிவு பண்ணுங்க. தூங்கிட்டு இருக்கீங்க. தான் பெஸ்ட்டு தான். நல்லா அப்படியே மனசாட்டே நம்ம சொல்கிறோம். அப்படியே புரிஞ்சு ரெண்டில் பெஸ்ட்னா இது தான் நல்லா இருக்கு. நம்ம கொஞ்சம் வாங்கி பழக்கம் இருந்தாலும் நம்ம ஏன்னா அதெல்லாம் வச்சுக்க முடியாது. காடு வளர்த்துட்டு தான் இருக்குது. வீட்டில் வந்து ரெண்டு பேர் நல்லா இருக்குது. அதை விட இது வீட்டுக்குள்ள வளர்த்து நல்லா இருக்குது. என் தம்பி இதுக்கு எத்தனை மாதம்? இது 32 நாள் 33 நாள் இருக்கு. ஒரு மாதம் தாண்டி நல்லா இருக்கு. ஸோ நம்ம வந்து வீட்டில் ஒரு யோசனை பண்ணியிருக்கோம். நிறைய உங்களுக்கு அதாவது தெரியாது, அதனால தப்பு இல்லை. அதனால் தெரிஞ்சு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா இல்லை அதான் ஒரு முடிவு. அதாவது எதுவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ரெண்டாவது இதை விட அது வந்து புரிஞ்சுக்கும். அவங்க என்ன சொன்னாலும் மனசு நாட்டே அப்படி கிடைக்கும். சரி, ஆனால் ஃபைனலாக நீங்கள் சொல்கிற ஐடியாவில் தான் நாங்கள் முடிவு எடுப்போம். இது நல்லா இருக்குது. வீட்டுக்கு விட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு இது வாங்க இன்னும் சூப்பராக வரும். ஹோட்டல் பற்றி எனக்கு புரியுது. இதோட அப்போ நான் வாங்கினது 45,000 வாங்கிக்கிறேன் பேப்பரோட. இது உங்கள் வீட்டில் இருக்கா? 18 வயசு நல்லா இருக்கு. $20 வந்து பாலில் கொடுக்குறது சூட்டில் ஊற வச்சு அப்படின்னா அரை டம்ளர் வெந்தனியை வந்து சூடு பண்ணி ஒரு 20 வள்ளி உள்ளே போட்டு ஊற வச்சு அந்த முழுகிறளவு தண்ணி ஊற்றினா ஊறிடு. ஊறினதுக்கப்புறம் பால்லையோ தயிர்லையோ இல்லை தண்ணி அப்படியே கொடுக்கலாம். அதை எடுத்துறோம் ஊர்னதுல தண்ணி தண்ணியோட தண்ணி அதிகம் ஊத்த கூடாது அந்த பிஸ்கட் ஊறக்க எவ்வளவு சந்தன குலக்கு எடுத்து குலைப்போம் அந்த அளவுக்கு இது எவ்வளவு நாளைக்கு வருது இது இந்த குட்டிக்கு ஒரு 15 நாளைக்கு அது குட்டி பெருசா பெருசா நம்ம போடுறது பொறுத்து தான் இது எவ்வளவு வரும் 200 4 மாசத்துக்கு கொடுத்தோம்னா குட்டி அந்த அப்படியே பாகல கொடுக்குறாங்க அகுடி பாகல வந்து காயஸ் கொடுக்கணும் பச்சை பால் கொடுக்குறாங்க தயிர் கொடுக்குறாங்க தயிர் இந்த இதுல கலந்து கொடுக்குறாங்க தயிர் ஊத்தணும் தயிர ஒரு 10 நிமிஷம் ஒரு கப்ல ஊத்தி வச்சினா இது சாப்பாடு ஒரு கப்ல இந்த பிஸ்கட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறிடுது இப்போ இன்னொரு 20 நாள் போய்ட்டு ஊற வேண்டியது இல்ல பல்லு நல்லா வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கு இப்போ குட்டியா போங்காட்டி ஊற வச்சு கொடுக்கணும் இது எந்த அளவுக்கு சிக்கன மண்ணா கொஞ்சம் குடினா குட்டி நல்லா வரும் ஒரு பாக்கெட் 100 வந்து சேதி வந்து அப்ப 4 நாள் போடுங்க குட்டி பால் வருது இல்ல இல்ல நம்ம வந்து கொடுக்கலாம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படி இல்ல ஒவ்வொருத்தர் வந்து ஒரு மாசம் கிராம் சொல்லி ரெண்டு ரெண்டு வாஸ்து காட்டுவாங்க ஆனா உங்களுக்கு ஒவ்வொருத்தர் 4 நாளைக்கு போடுற வளக்குறீங்க வீட்ல போறாங்க இது நல்லா பக்கத்துல கட்டா சொன்னாங்கல ரெண்டு நாய் இதுக்கு என்ன சொல்வாங்க அதுக்கு ஹலோ ஒண்ணு வேணும் அதுக்கு இல்ல கட் பண்ணு அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம பொதுவாகவே எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இது வரைக்கும் 2-3 நாய்க்குட்டி வளர்த்திருக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு தான் எங்கள் வீட்டில் அமையும் தானாகவே அமையும் நாங்கள் வந்து இது பையனாக இருக்கோம் அப்படின்னு தான் கோ அப்படின்னு சொல்லி கோகோ அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் கோகோன்னு பேர் வச்சாச்சு அரசினாலும் கோ தான் கோன்னா அரசன்னா அரசி எல்லாமே வரும் அதனால கோகோன்னு பேரே ஓகே அரசிக்கு அரசி அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் இப்போ இதில் விஷயம் என்னென்னா நான் பையன்னு நினச்சேன் பொண்ணு தான் அங்கே இருக்கிற எல்லாமே அந்த ஒயிட் கலரு எல்லாமே பொண்ணு தான் எனக்கு வந்து பிளாக் கலர் வந்து எப்போவுமே ஆகாது அதனால் ஒயிட் கலர் தான் வாங்கணும் இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் தான் இருக்குது மேலே அந்த புசு புசுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா அதுவும் ஒயிட் கலர் தான் அப்போ எங்களுக்கு வந்து இதுதான் பிடிச்சிருந்துச்சு இது 5000 ரூபா ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் கடைக்காரரு அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம் அது என்ன ஹெல்ப்பு எப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது கம்பெனி சீக்ரெட் அதில் வெளியே சொல்லக்கூடாது அவரும் கொஞ்சம் மனசு வச்சதுனால எங்களுக்கு இதை வாங்கக்கூடிய ஒரு இது இதுக்கு பேர் என்னம்மா நாய்க்குட்டிக்கு பேர் லேபரா ஏதோ வேற எதுவும் சொன்னீங்க லேபுன்னு என்ன சொன்னீங்க லேபு கடிக்கல அப்படி பண்ணுது அதனால இது பொண்ணு எங்க வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு எங்களுக்கு எப்பவுமே நாய்க்குட்டினா பொண்ணு தான் அமையும் அவர் சொல்றப்ப எங்களுக்கே ஆப்ஷன் என்னன்னு தெரியல நாங்கள் வந்து கடைக்காரர்கிட்டே கேட்டோம் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாங்கள் நாட்டு நாயை தான் வளர்த்தணும் இந்த மாதிரி நாய் வந்து வாங்கலை எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு எனக்கு வந்து இப்போ ரெண்டுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணுறது தான் ஆனால் அதை விட இது நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப பாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எங்களுக்கு என்னென்னா இது ஓகேனாலும் பட்ஜெட் பிரச்சனை காசு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் யோசித்தோம் நாய்க்குட்டி தான் வாங்கணும் அப்படிங்கிறது நாங்கள் முடிவு பண்ணதான் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக போச்சு ஏன்னா இதுவே ரொம்ப கம்மியாக அது இந்த டைமுங்கிறதுனால கொடுக்குறாங்களா இதே வந்து 9000 ரூபா 12,000 நான் அதாவது பையனாக இருந்தால் 12,000 ரூபா பொண்ணாக இருந்ததுன்னா 9,000 ரூபா வரைக்கும் போகுமா இப்போவுமே இது வந்து கிட்டத்தட்ட 6,000 ரூபா 6,500 ரூபா அந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுவாங்களாம் ரொம்ப பாசமாக இருக்குமா அந்த நாய் அதனால் இதுவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க உப்பு புளி காரம் இனிப்பு அதிகமான இனிப்பு பிஸ்கட்டில் இருக்கிற அதிகமான இனிப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்போ தான் வந்து மேரிகோல்டு பிஸ்கட்டு கம்மியாக இருக்கிற மாதிரியான பிஸ்கட் கொடுக்கணும் ஒரு 3 மாதத்துக்கு வந்து இப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபுட்டு மாதிரி இருக்குதா அது கொடுத்துட்டோம்னா தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக வந்து நல்லா புஷ்டியாக நல்லா ஹெல்த்தாக வளரும்னு சொன்னாங்க நம்ம வந்து 3 மாதத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து இல்லைங்களா அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அவர் என்ன ஃபுட்டு எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறாரோ அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம வந்து நாய்க்குட்டி வாங்குறதுக்கு முன்னாடி கோகோன்னு பேர் வச்சிட்டோம் நம்ம பேர் வந்து இப்போ பேர் வச்சிடலாம் कोको 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 को அப்படினா அரசன் அப்படினு தான் தெரியும். அரசியும் அதுதான் குறிக்கும்னு நினைக்கிறேன். அதனால எங்க வீட்டுக்கு வந்த அரசி, இதுதான் எங்க வீட்டுக்கு. நான் அரசன் நினைச்சேன், அரசி. எங்களுக்கு பொண்ணு தான் எப்பவுமே வாய்க்கும், அதனால அரசிக்கு அரசி கோகோ பேர் வச்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 32 நாள் தான் ஆகுது. பால் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பால் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க, காய வச்சு தான் கொடுக்கணும். உப்பு புளி காரம் அதிகமான இனிப்பு இதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க வந்து கடையில் வந்து இதுக்குன்னே வந்து சில உணவெல்லாம் இருக்கா, அது கொடுத்தோம்னா தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக சத்து இருக்குமா. அதே மாதிரி 15 நாளுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, திரும்ப போகணும். இன்றைக்கி 32 நாள் ஆயிடுச்சு. ஒரு 7 நாளைக்கு வந்து குளிக்க வைக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்துச்சு குட்டி. இப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா சுறுசுறுப்பாக பயங்கரமாக இதாக இருக்குது. அதனால் சாயந்தரமாக அந்த இது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. இப்போ நாங்கள் வந்து நான் வந்து டிவி வாங்குறதுக்கு முன்னாடி கேபிள் கனெக்ஷன் இழுத்தேன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து முன்னாடியே செஞ்சுருவேன். நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடு இருக்கும் இல்லைங்களா, குருவி கூடெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூண்டு மாதிரி இருக்கும். அது வந்து நாய்க்குட்டிக்குன்னே வீடு மாதிரி இது. அதுக்கு மேலே கடிச்சுன்னா அங்கே கால் இருக்குது, பேட்டி கிழிஞ்சிருமாடா. அதனால் அதுக்குன்னு ஒரு குருவி கூடு இருக்கும் இல்லைங்களா, அதை வாங்கி வச்சுருக்குறோம். நம்ம நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னா அதுதான் அதுக்குண்டான வீடு அப்படின்னு நாங்கள் வந்து ஆல்ரெடி அது பத்திரமா வச்சுருக்குறோம். அதை போய் எங்கள் வீட்டில் இருக்குது, அங்கே இருக்குது, அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போது நம்ம கோகோக்கு உண்டான வீடை அதை செட் பண்ண போகிறோம். அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சுத்தியிலே இதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் எல்லாமே தான் நல்லாயிருக்கும். சுத்தியிலே கவர் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் இப்போ நாய்க்குட்டி இருக்கிறது. கடிக்கக்கூடாதுன்னா அப்புறம் அது கடிக்குது. அங்கெல்லாம் போகலாம். இந்த விளையாட்டு வெளியாலாண்டா பரவாயில்ல, அது உங்க துணியினால தான் விளையாடுது. கண்ணாடி வேற இருக்கு, அந்த பயமா இருக்கு. பார்க்கலாமா? புடிச்சு பாருங்க. நல்ல இருக்கு, நல்ல இருக்கு இருக்கு. முன்னாடி ரெண்டு பல்லு இருக்கு பாருங்க, எப்படி படுத்துட்டு இருக்குது. சனம் கேடு அட டயர்ட் ஆயிடுச்சு. கோகோ திரும்பியாது பார்க்கலாம். கோகோ கோகோ கோகோமா மூச்சு வாங்குது, அவ்வளோ விளையாண்டாச்சு. சனப்பா எடுத்துட்டு வரப்பா. பாருங்க என்ன பண்ணுது கோகோ. இதான் வந்து நம்ம வாங்கின கூடு. இது வந்து குருவி கூடு. இதில் வந்து நம்ம நாய்க்குட்டி முயல்குட்டி இந்த மாதிரி என்ன வேணாலும். இப்படியே இப்படி அடிக்குது. இப்போ இதுக்கான வீடு இதுதான். நம்ம புதுசாக வீடு கட்ட போகிறோம், அது தள்ளி போயிட்டே இருக்குது. அப்படி கட்டுறப்ப முடிஞ்சால் நம்ம நாய்க்குட்டிக்கும் அதுக்குள்ளே ஒரு வீடு சின்னதாக கட்டிடுவோம். இப்போ நம்ம இந்த நாய்க்குட்டியை அதனுடைய வீட்டில் சொல்லுவோம். ஓடு ஓடு ஓடை ஓடுறா 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 ஓடுறா. சரி, ரொம்ப நேரம் இப்போ வேண்டாம், நம்ம வெளியே நீக்கி விட்டுருக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது வந்து இது பண்ணேன். வெளியே வருதுன்னு பார்க்கலாம். கோகோ இங்கே வெளியே வா. கோகோ இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, வா வா. வந்துருச்சு. இங்கே எழுத்துக்கு போறாங்க. இங்கே கீழே ஒன்று வந்துச்சு பாருங்க. நான் அதிகமாக போட்டேன்னா கம்மியாக போட்டேனான்னு எனக்கே தெரியல. அவங்க எவ்வளோ போடும்போது இவ்வளோதான் இருந்தது. தண்ணியில் ஊறி இல்லாமச்சு.